நடிகர் சூர்யா நடித்த சூரரை போற்று திரைப்படம் 2020 ஆண்டு ஓடிடி தளத்தில் வெளியான போது தியேட்டர்காரர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். படம் வெளியான 2020 நவம்பர் மாதத்தில் கொரோனா முதல் அலைக்கு பிறகு தியேட்டர்களை திறந்தனர். அப்போது மட்டும் இந்த படம் தியேட்டர்களில் வெளியாகி இருந்தால் நல்ல வசூலையும் லாபத்தையும் பெற்றிருக்கும் என தியேட்டர் உரிமையாளர்கள் கருத்து தெரிவித்தனர். அதற்கு பிறகு புதிய படங்கள் வெளியான 4 வாரங்களில் ஓடிடியில் படங்களை வெளியிடலாம் என பேச்சுவார்த்தை மூலம் முடிவு செய்தனர். ஓடிடி வெளியீடுகளும் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிய நிலையில் கடந்த வருடம் சூர்யா நடித்த ஜெய் பீம் திரைப்படமும் ஓடிடியில் தான் வெளியானது. இப்படத்திற்கும் நல்ல வரவேற்பு கிடைத்த நிலையில் சூர்யா நடித்த 2 படங்கள் தொடர்ந்து ஓடிடியில் வெளியாகி நல்ல விமர்சனங்களை பெற்றது. தற்போது 2019 ஆண்டு வெளிவந்த காப்பான் படத்திற்கு பிறகு சூர்யா நடித்துள்ள எதற்கும் துணிந்தவன் படம் தான் தியேட்டர்களில் வெளியாக போகிறது. 2 ஓடிடி வெளியீட்டிற்கு பிறகும் 3 வருட இடைவெளிக்கு பிறகு சூர்யா ரசிகர்கள் இப்படத்தை தியேட்டர்களில் காண காத்திருக்கிறார்கள்.